ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசிகன் ஆர்க் மோடேட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஃபியரோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பாஸுக்கு முன்னாடி என்னுடைய டைனோ ஆர்மி ப்ரைமல் ஃபியரில் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன டைனோசர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறேன். அதனால் இங்கே என்னென்ன டைனோசர் என்ன இறமணிக்கிறான் ஓகே, அதனால் இங்கே என்னென்ன டைனோசர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போய் நம்மளுடைய ஆர்மியே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா இங்கேயே வீட்டில் காமிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு காமிச்சிருவேன். இங்கே இன்வென்ட்ரி ஃபுல்லாக என்னங்க இதுக்கே ஃபுல்லாக போச்சு, அப்போ நிறைய ட்ரா பண்ண போல இருக்கேன். ஓகே, தேவையில்லாத ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே பட்டாச்சு. இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஏற்றிடலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ டைனோசர்ஸ் இருக்குன்னே நமக்கே தெரியாதுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டைனோசர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ப்ரைமல் ஃபியரோட எண்டுக்கு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிற என்னுடைய ஆர்மி இத்தனாலாம் நம்ம என்ன டேம் பண்ணோம் அப்படின்னு. சரி, நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர் மேலினை இறக்கி விட்டுட்டு நம்ம பார்த்துக்கு நம்ம வேலையை பார்க்க போகலாம். ஐ மீன் நம்ம போய் நம்ம ஆர்மியை இறக்கி விட்டுடலாம். எங்கே எல்டர் மேலியில் காணா? ஓகே, எல்டர் மேலின் கம், லெட்ஸ் கோட் எல்டர் மேலின். கைஸ், எனக்கு இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, எந்த இடத்துல இறக்கி விடலான்னு தான் தெரியல. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ டைனோசர்ஸ் இருக்குது, அவ்வளோ டைனோசர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இறக்கி விட்டு இடம் பத்துமா? பாலைவனத்துலேயே இது மேபி இடம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்தளவுக்கு ஃப்ளாட்டான கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. பாலைவனமே எங்கேங்க, குண்டும் குழியுமா இப்படி தான் இருக்குது. ஃப்ளாட்டாக எங்கேயுமே இருங்க, அந்த மலை தாண்டினதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ டைனோசர்ஸ் இருக்குங்க நம்மகிட்ட, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, அவ்வளவு கணக்கான டைனோசர்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ளாட்டான கிரவுண்டு கிடச்சிருச்சுங்க. இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்டுறலாமா? ஓகே, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவனும் அட்டாக் பண்ணாமல் இருக்கணுங்க. எவனாச்சும் அட்டாக் பண்ணானா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இருங்க, தேல் ஒன்று வருது. ஓகே, நம்ம இறக்கிடுவோமா லைனாக? என்ன, கொஞ்சம் சின்ன டைனோசர் தனி பெரிய டைனோசர் தனியாக இறக்கி விட்டால் பரவாயில்ல. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேசிவ்ல தான் போட்டு வைக்கணும். ஓகே, இறக்குவோமா? ஓகே, கையில் என்ன இருக்குது? பேரட்டு, பேரட்டெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்றலாங்க. வெதர் லைட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டு வைக்கணும். பேசிவ்ல ஃபஸ்ட்டு இவனுங்களாம் இறங்கிட்டு. ஓகேங்களா, இவனுங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய டைனோசர் இறக்கி விட்றலாம். கடைசியாக ஒருக்கா நம்ம இந்த டைனோசரை பார்த்துக்கலாங்க. அதுக்குத்தான் இந்த வீடியோவே இத்தனை நாளாக நம்ம என்னத்தை தான் பண்ணி வச்சுருக்கணும் காமிக்கணும்ல, அதனால தான். என்ன இருக்குது நம்ம கையில்? ஐயோ, இவனையெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பின்னாடி இறக்கிவிடலாங்க. டே விசில் பேசிவ் 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 எங்காச்சும் ஓடிக்கிது போயிடாதீங்க பக்கிகளாட்டம். கடைசி நாள் அப்புறம் உங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இவனும் பார்த்தீங்கன்னா சிறுசாக தான் பஃபுன் ஜிகன். அதுக்கப்புறம் இவெல்லாம் ஆள் கொஞ்சம் பெருசு கைஸ். இவனை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இறக்கிடுவோம். ஓகே, ஃபெதர் லைட்டாக. ஓகே, ஃபெதர் லைட் இங்கே கூட இறக்கிவிடலாம். நெக்ஸ்ட்டு லைட் ஃபெதர் லைட்டாக, அவனையும் பார்த்திங்கன்னா இங்கே இறக்கிவிடலாம். நெக்ஸ்ட்டு ராக் ட்ராக்கா? ராக் ட்ராக்கெல்லாம் இறக்க வேண்டியதில்லை, பரவாயில்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டேய் இருங்க சே, அவன் அப்படியே தலையெல்லாம் தொங்கிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒமேகா ரீப்பர்னு யாராக இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு வைவன் ஃபீமேலா. ஐயோ, இவன்லாம் ரொம்ப பெருசுங்க. எவில் ரோல் ரேட்டா, அவனை கூட முன்னாடி இறக்கி விட்டுறலாம். டிஸ்ட்ராயர் வரானுங்க, இருங்க, இவன் எல்லாத்தையும் பேசிவ் போட்டு வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நோவா டிஸ்ட்ராயர்ஸ் இறங்க போகிறானுங்க. இன்னும் இவனுக்கு ரொம்ப பெருசு. ஐயோ, இவனுக்கு இத்தனை சூடுருக்கானுங்க. இருக்கட்டும், இங்கே நோவா டிஸ்ட்ராயர் தான் இருக்கலையே, நம்ம இதில் பெரிய ஆளுகளாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, இறங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் இறக்கிடுவோம். என்ன சொல்கிறீங்க, எத்தனை டைனோசர் நம்ம 10-15 டைனோசர் வச்சுருந்தாலும் அதை இறக்கிடுவோம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். இவே யார் டெமானிக்கு? இப்போ எவனோ கையில் கிடச்சான், பேர் பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஐ திங்க் மெசோபத்திகிஸ்ன்னு நினைக்கிறேன். இறக்கட்டா. இப்போ யார் இக்யூப்டு டிஸ்ட்ராயர்? மறுபடியும் டிஸ்ட்ராயரா? இங்கே ஆல்ரெடி இத்தனை டிஸ்ட்ராயர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாலைவனமே நம்பிடுன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற டைனோசர்ஸ் டைனோசிஸா? டைனோசிஸ்னா என்ன டைனோசருங்க? சின்ன டைனோசரா பெருசா? எவில் சிப் மேலா? ஓகே, எவில் பேரஸரு, எவில் கேப் இதுவும் ஓகே சிறுசு தான். எவில் லேட்டன் பக் புல்டாக்கா? ஓகே, டேவாடுன்னு சிறுசு தான். ராக் ட்ராக்கும் சிறுசு தான். ஸ்பிரிட் ஸ்பைனோ, ஸ்பிரிட் ஸ்பைனோவெல்லாம் இங்கே இறக்கி விடலாம். அதுக்கப்புறம் செலசியல் ஏதோ இருக்குது. கேண்ட் ஃபிட்டா? டே, இங்கே இறக்கலாம்லடா, இன்னும் இறங்க மாட்டேங்குது. ஆ, இண்டோமினஸ் ரிக்ஸா? அடுத்துக்கிறது கேஓஸ் ரிக்ஸு. இடம் பிடிக்குமா? பிடிக்குதுங்க. அதுக்கடுத்தது இடம் பிடிக்க மாட்டேங்குது. சரி, நம்ம பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போய் இறக்கிடுவோம். இங்கே இறக்கடா டி. டேய், இங்கேயெல்லாம் இறக்குறக்கு என்னடா பறப்பவன் அடா பாவி. நெக்ஸ்ட்டு ஹியூமன். டே 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 டே,
பேசிவ் போடலையா? பேசிவ் போட்டேன்லங்க. ஐயோயோ, மறுபடியும் நிறைய இறக்கி விட்டு பேசிவ் போடலையாட்டிருக்குது. ஐயோயோ, கொஞ்ச நேரத்தில் ஆளை காலி பண்ணிட்டுருப்பானுங்க. தீ எல்லாத்துக்கும் பேசிவ் தான்டா. அடா, ஹியூமன் என்பிசிஸா? ஃபெதர் லைட் வர ஆரம்பிச்சிருச்சு. எலிமெண்டல் பேரட்டு, டூடோ வைவன், இவனை பார்த்தீங்கன்னா இந்த சைடு அறக்கி விடுவோம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேவோஸ், மெகாபத்திகஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாள். டே, என்னை விடுங்கடா, நான் போகிறேன்டா. கைஸ் இன்னும் எக்கச்சக்கமான டைனோசர்ஸ் இருக்கும் போல் இருக்குது. சரி, இறக்குவோம். எவ்வளோ இடத்த பிடிக்குமோ பிடிக்கிட்டோம். என்ன சொல்கிறீங்க? கிரிஃபின், டயர்பியரு, செலசியல் அலோ, யுட்டிரானஸு, தாய்லாம், செலசியல் ஸ்பைனோ, செலசியல் அர்ஜென்டீஸா? அர்ஜென்டீஸ் கொஞ்சம் முன்னாடி இறக்கிடுவோம். அது தக்லி குண்டு தானே இருக்கும். செலசியல் வைவனு, வைவன் வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். டே, பேசிவ் தங்கம், தங்கம் பேசிவ் எங்கேயும் ஓடிடாதீங்க. கைஸ் இவ்வளோ ஆர்மியாக நம்ம வச்சுருக்கோம். உனக்கு வேறு தக்களி கொண்டு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன, செத்து போயிட்டான் பக்கத்தில் வந்த உடனே? செலசியல் தெரி, செலசியல் தெரி முன்னாடி இறக்கி விடலாம். அவன் தக்களி கொண்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் ராக் ட்ராக்கு, செலசியல் ராக் ட்ராக்கு. அதுக்கடுத்து செலசியல் சீக்கரு, பாய்சன் ஃபெதர் லைட்டா, கேவோஸ், டூடோரிக்ஸு. கைஸ் இடமே பிடிக்காதாட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம இறக்கி விடுவோம். ஸ்பிரிட்டு, டூடோ ரீப்பரு, அப்படியே ரெண்டு ரெண்டு லைனாக, ரெண்டு லைனு கிட்ட தான் இறக்கி விட்ருக்கேன். கான்ட் ரிலீஸா? இங்கே கூட இறங்காதடா. இன்னும் ஒருத்தன் இறக்கலான்னு நினைக்கிறேன். பேரட்டா. சரி, நம்ம நீ அந்த சைடு போய் இறக்குவோமா? மேலே பறக்கையில் தான் தெரியும் நம்ம ஆர்மி எவ்வளோ பெரிய ஆர்மி. நீருங்க, அவங்கள பேசி போட்டுவிட்டு போயிடலாம். உங்களுக்கு இப்போ இந்த ஆர்மியை பற்றி தெரியாது. மேலே இறக்கி விட்டதுக்கப்புறம் தான், ஐ மீன் மேலே போய் பார்க்கையில் தான் தெரியும் ஆர்மி எவ்வளோ பெருசுன்னு. அந்த சைடு கொஞ்சம் இறக்கிடுவோம், ஏன்னா அந்த சைடு ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பக்கம் கொஞ்சம் இறக்கி விடுவோம். தே, இவன் ஏன்டா திரும்பிட்டு இருக்கான்? போ, டிக்கியே காமி ஃபோட்டோவில், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரூட் மதரு, டூடோ ரீப்பரு. சரி, ஓகே, இந்த பக்கம் நீ அவ்வளோதான் இறக்க முடியாது போல். நீ அந்த பக்கம் தான் இறக்கணும், ஏன்னா இந்த பக்கம் நீ குழி ஆயிடுச்சு. கைஸ் எத்தனை பேர்? டேய், உன் பேர் என்ன? இருங்க, அவனை இது பண்ணிட்டு போகணும். ஐ மீன் அவனை பேசிவ். இப்போ ஆர்மி இப்போ தாங்க பார்க்கவே நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ இங்கே இங்கேருந்து இறக்கி விடுவோம். டூடோ ரெக்ஸ், இவனுங்களாம் கொஞ்சம் பெருசாக இருப்பானுங்களா? எஸ், இவனுங்களாம் கொஞ்சம் பெருசு. டே, இங்கே இறங்குறக்கு என்னடா? ஏங்க இங்கே இறங்க மாட்டேங்கிறாங்க. பீக்கானா? பீக்கான் மேலே இறக்கி விட்டுருலாம். ஸ்பிரிட்டு, ப்ரூட் மதரு, இவனுங்கெல்லாம் இந்த சைடு இறக்கி விடுவோமா இல்லை இங்கேயே இறக்கி விடுவோமா? இங்கே இறங்க வேணான்னு பார்ப்போம். இறங்கிட்டான். கைஸ் இன்னுமே எக்கச்சக்கமான டைனோசர்ஸ் இருக்குது. கைஸ் எங்கே போய் இறக்கிறோம்னு தெரியல, இடம் பத்தாதாட்டு இருக்குது. பார்த்தா இப்போ பாருங்க, எங்கே போய் நான் இறக்கி விடுவேன்? நிறையா முன்னாடி ஃப்ரெண்டில் சின்ன டைனோசர்ஸ் இறக்கி விட்டேன், பின்னாடி பெரிய டைனோசர்ஸ் இறக்கி விடுறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. எங்கடா நான் போய் இறக்கி விடுவேன்? சரி, இங்கே இறக்கி விடுவோமா. கேவோஸ் ட்ராகனு, கேவோஸ் மேண்டிகோரு, ஸ்பிரிட்ரிக்ஸ் ஃபீமேலு. டேய் இறங்கடா, இடம் இல்லடாடி, இறங்கடாடி. சரி போங்க, இங்கே இறக்கி விட வேண்டிதான். மலையில் கொஞ்சம் அவ்வளோதானா? ஓகே, இருங்க, நீ சின்ன டைனோசர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மி. இருங்க, நான் உங்களுக்கு மேலே பறந்து போய் காமிக்கிட்டான். டேன் 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 டேன். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு, வேற லெவல் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைமல் ஃபியரோட ஆர்மி எப்படி இருக்குது. கிட்டத்தட்ட இவனை வச்சு அந்த பாஸ் ஃபைட் பண்ணமுன்னுவீங்க, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் விட்டு பூந்து விளையாடிடுவாங்க. பட் நம்மளுடைய பேரட்ஸ் நிறையா சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்க, நான் உங்களுக்கு கிட்டத்தில் போய் ஒருத்தனா காமிக்க முடியுமான்னு தெரில. பட் ஐ மீன் மொத்தமாக காமிக்கிறேன். இதுதான் கைஸ் நம்மளுடைய ஆர்மி எப்படி இருக்குது. கொச கொச கொசன்னு நிறையா பேர் டைனோவை பார்த்திங்கன்னா லைனாக அடுக்க முடில. ஏன்னா இத்தனை டைனோசர் அடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக, அப்படியே ஒரு ஆர்டரே இல்லாமல் நான் பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டேன்.
வேற மாதிரி கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்பேர் தான் கைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு பீகான், இந்த மூணு தான், இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு சைஸில். மற்றபடி மற்ற டைனோசர் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டான சைஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டோமினஸ் ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ் இண்டோமினஸ் டைப்பு. மற்றபடி மற்ற எல்லா டைனோசரும் ஒரு அளவுக்கு நார்மல் சைஸில் தான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. சிறு கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மி. ஸோ நம்ம ப்ரைமல் ஃபியரில் இத்தனை நாளாக என்ன பண்ணமோ அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது 75-74 எபிசோடும். ஸோ இத்தனை எபிசோடில் என்னென்ன பண்ணமோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இத்தனை டைனோசர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் ஒவ்வொன்றா டேம் பண்ணியிருந்தோம். ஸோ வேறு லெவல் இவனுங்களை ஒட்டுக்காக பார்க்கையில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் இத்தனை டைனோசரை ஒரே நேரத்தில் ஒரே இதாக பார்க்கையில் செம்மையாக இருக்குது. எல்டர் மேலையும் சேர்த்தி தான். ஸோ இதில் நிறைய டைனோசர் செத்துருக்கு, நிறைய டைனோசர் நம்மக்கிட்ட இல்லை. எக்ஸாம்பிள் இப்போ ஃபெராக்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று பாஸ் ஃபைட்டில் செத்துருச்சு. அது இல்லை, அதுக்கு முன்னாடி நிறையா பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டில் செத்துருச்சு. அந்த டைனோசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லை. ஒரு வழியே தான் கைஸ் நம்ம ஆர்மி. ஸோ ப்ரைமல் ஃபியர் முடிகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிட்டேன். சரி கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் ஆர்க் மோடி கேம்ப்ளே வீடியோ தெரிகிறேன். அதுவரை டாடா, பை பை, சி யூ கைஸ் எல்லாருக்கும், பாய்.